ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஃபிஷ்ஷில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஷ் தாங்க பார்க்க போகிறோம். மீன் புட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் மீன் சாப்பிட்லன்னா இந்த மாதிரி கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக அதை மீனுன்னு சொல்ல மாட்டாங்க. சிக்கன் மாதிரி இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த மீன் நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு கல்லுப்பு மஞ்சத்தூள், இந்த கல்லுப்பு மஞ்சத்தூளும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் வந்து மூணு மீன் எடுத்திருக்கேன். இந்த மீன் பார்த்திங்கன்னா நடுவில் ஒரே ஒரு முள் மட்டும்தான் இருக்கும். வஞ்சிர மீன், அப்புறம் ஏதோ கல்பாறை மீன் ஏதோ சொல்லுவாங்க, அந்த மாதிரி மீன்லலாம் வந்து நடுவில் மட்டும்தான் முள் இருக்கும். இந்த டிஷ்க்கு அந்த மாதிரி டைப் ஆஃப் மீன் தான் செட் ஆகும். ஸோ அதை எடுத்துக்கோங்க. கரெக்டாக மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தால் போதும். அதுக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட வேக வேண்டாம். அந்த மீனை வந்து நம்ம தனியாக ஒரு பிளேட்டுக்கு வந்து எடுத்து வச்சிடலாம். இந்த அளவுக்கு வெந்தால் போதும், ரொம்பவும் வேக வச்சிட வேணாம், அப்புறம் கொல கொலன்னு ஆகிடும். கரெக்டாக 5 மினிட்ஸ் டைம் பார்த்து கரெக்டாக வச்சுக்கோங்க. இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு அழகாக எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இது வந்து கொஞ்சம் நேரம் ஆற விட்டுறலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபிஷ் டேஸ்ட்டே இருக்காது. ஒரு ப்ராய்லர் சிக்கன் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த டேஸ்ட்டில் தான் இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிஷ்ஷை. இது நல்லா ஆறினதுக்கப்புறம் இந்த மீனில் இருக்க முள்ளை மட்டும் எடுத்துகிட்டு அதோட பீஸை மட்டும் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இது மாதிரி நான் மூணு மீன்லேயும் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். முள் ஃபுல்லாக எடுத்துகிட்டேன். இது ஃபுல்லாக அந்த பீஸ் தான். முடிஞ்ச வரைக்கும் குட்டி குட்டி பீஸாக இந்த அளவுக்கு மீடியமான பீஸாக எடுத்து போட்டுக்கலாம். ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் வந்து 1 டேபிள்ஸ்பூன் ஊற்றிருக்கேன் இந்த மூணு மீனுக்கு. சின்ன வெங்காயம் போடுங்க, அப்போ தான் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். பெரிய வெங்காயம் போட்டதுனாலும் போடலாம், ஆனால் சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கருவேப்பில்லை. இந்த வெங்காயம் கருவேப்பில்லை இது நல்லா அந்த எண்ணெயில் வதங்கட்டும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள்ஸ்பூன். அப்போ தான் அந்த மீனோட அந்த ஸ்மெல் வந்து வராது. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரே ஒரு தக்காளி, சின்ன சைஸ் தக்காளி. இந்த டிஷ்க்கு தக்காளி எவ்வளோ தேவைப்படாது. லைட்டாக தக்காளி வதங்கிறதுக்கு இந்த டிஷ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு, வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போ இதுக்காக மசாலா, அந்த ஸ்பைசஸ் பவுடர் எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா, மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாமே 1 டீஸ்பூன். காரத்துக்கு வந்து நீங்கள் மிளகாத்தூள் மட்டும் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக ரொம்பவே கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் ஜீரா பவுடர், கறி மசாலா பவுடர் தான் அதோட மெயினான அந்த டிஷ்க்கான சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டே கறி மசாலா தான். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கறி மசாலா மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. சப்போஸ் உங்ககிட்ட கறி மசாலா இல்லை அப்படின்னா சிக்கன் மசாலா மட்டன் மசாலா எந்த மசாலாவாக இருந்தாலும் இந்த டிஷ்க்கு ஆட் பண்ணி செஞ்சால் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வேக வச்ச அந்த மீன், இந்த மீன், இந்த மசாலா இதெல்லாம் போட்டு அந்த நல்லா மிங்கிளாகிற வரைக்கும் சிம்லேயே வச்சு இந்த மீன் போட்டோன்னே நீங்கள் வந்து அந்த மசாலா ஆட் பண்ணும்போதே ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுருங்க. நல்லா அந்த இந்த மசாலாலாம் அந்த மீனுக்குள்ளே இறங்குற வரைக்கும் சிம்லேயே வச்சு ஒரு 5 or 10 minutes, 5 to 10 minutes வந்து அந்த லைட்டாக அப்படியே கிளறி விட்டு சிம்லேயே வச்சு அப்படியே பொறுமையாக வச்சுட்டே இருங்க. இது வந்து அந்த மசாலா வந்து மீனுக்குள்ளே இறங்கட்டும். இறக்க போகிறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் முன்னாடி உங்களுக்கு எவ்வளோ பெப்பர் பிடிக்குமோ அவ்வளோ பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த பெப்பர் போட்டு அந்த சின்ன வெங்காயம் சேரும்போது டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும், செம்மையாக இருக்கும். சில்ட்ரன்ஸ்லேருந்து பெரியவங்கள்லேருந்து எல்லாத்துக்கும் கொடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க.